தமிழ்நாட்டில் நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி எச்சரிக்கை விடுத்துள்ளார். The next day. தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். தீபாவளியை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பட்டாசுகள் வெடிக்க பல்வேறு விதிகளை விதித்துள்ளது. எனினும் இந்த விதிகளை மீறி பட்டாசு வெடித்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரால். அது மட்டுமின்றி அவர்களிடமிருந்து சுமார் 2000 ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு பொருட்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிலர் பட்டாசுகளை வித்தியாசமான முறையில் வெடிக்க முயற்சி செய்து அத்தகைய முயற்சி செய்த வீடியோக்களை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பரவிவிட்டனர். மேலும் அந்த வீடியோக்கள் தற்போது வைரலான நிலையில் அவர்களையும் தற்போது போலீசார்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சிலரிடமிருந்து மிக ஆபாயகரமான வெடிகளான அணுகுண்டு, ஆட்டு வெடி, ரெட்மி மொபைல், சிலிண்டர், குக்கர் போன்றவற்றை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.